Hi friends, நீங்க எல்லாரும் எங்களோட வீடியோவை விரும்பி பாக்குறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க ரொம்ப ஹார்ட் வர்க் பண்றோம். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுக்கிறோம். அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. எங்க வீடியோவை பாக்குற வியூவர்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்ட்டு இந்த அம்மன் கிட்ட நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். அதுக்காக நான் தீயும் மிதிக்கிறேன். அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த அம்மனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். கொலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்து மாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா, எங்க கண்ணியம்மா, குங்கும கோதாய, அன்னைய சோதாய, சிந்தூர தேவானை, சிங்கார ரூபிணி, அன்னை விசாலாட்சி, சௌதாம்ப விற்பாட்சி, சுந்தர நீலிய, சௌந்தர்ய வல்லிய, வல்லியம்மா, எங்கள் நல்லியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம்மா, அடி அங்காளம்மா, எங்கள் செங்காலம்மா, அருள் முப்பாத்தம்மா, அனல் வெப்பாத்தம்மா, சிங்காரி ஒய்யாரி, சங்காரி உமையத்தா, மண்மாரி பண்ணாரி, செல்லாயி சிலம்பாய், மருவத்தூர் அம்மாவே ஓம். ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு, அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு. நீதுக்கு கந்தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா. ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம். மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. என்னங்க இந்த அம்மனோட அருளால நீங்க எனக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்க. நான் செஞ்ச பிரார்த்தனை வீண் போலங்க. அம்மனோட மகிமையே மகிமை. அப்பா, நீங்க ரத்த வாந்திலாம் எடுத்தத பார்த்து நாங்க ரொம்ப பயந்துட்டோம்ப்பா. அம்மா உங்களுக்காக தீலாம் மிதிச்சாங்கப்பா. அம்மா,
உங்க கணவர் குணமாயிட்டா நீங்க சாதாரணமா விட்டுடாதீங்க. அவருக்கு அவருடைய எதிரிங்க வச்ச சேவனைய நீங்க முழுசா எடுத்து அழிச்சா மட்டும்தான் இனி இந்த பிரச்சனை உங்களுக்கு வராம இருக்கும். இப்பத்திக்கு அம்மன் உங்களை காப்பாத்திருக்கா, ஆனா கூடிய சீக்கிரத்தை இந்த சேவினையை எடுத்து அதை முழுசா அழிச்சிருங்க. அதுக்கு உண்டான வேலையை உடனே தொடங்குங்க சரியா. இந்த அம்மன் அருள் இருக்கிற வரைக்கும் அம்மன் உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பா.